அனைவருக்கும் வணக்கம். தினசரி செய்திகளில் இன்றைய ஒரு செய்தி தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு பற்றியது. கடந்த சில தினங்களாக பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பேச்சு குறித்து எதிர்க்கட்சிகள், குறிப்பாக இந்தியா கூட்டணியினர் வந்து நிறைய புகார்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதன் மீது தேர்தல் ஆணையம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு சேர இருக்குது. இதற்கு மத்தியில் நாடு முழுக்க நடந்த தேர்தல்கள், அதில் நடந்த சில குளறுபடிகள், அதில் அமைதி காக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், இது தொடர்பாக தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னா, சூரத் நகரம், சூரத்தில் நடைபெற்ற தேர்தல் என்பது, தேர்தல் நடைபெற்றதா அப்படின்னு கேட்காதீங்க, அங்கே வந்து வெற்றி வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஜெயித்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் யாருன்னா பாஜக வேட்பாளர். பாஜக வேட்பாளருடைய முகேஷ் தலால், அவர் தான் அவருடைய பெயர். அவர் வந்து அவருக்கு கண்டஸ்ட் பண்ணுற, அவருக்கு எதிர்த்து கண்டஸ்ட் பண்ணுற ஆட்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பிஜேபி சொன்ன 400 கவுண்டில் முதல் வெற்றியாக அது பார்க்கப்படுகிறது. அது தொடர்பாக பாஜகவும் நிறைய ட்விட்லாம் போட்டுட்ருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவருடைய வெற்றி எப்படி வந்தது அப்படிங்கிறதான் இன்றைக்கி சர்ச்சையாக மாறி இருக்கு. பொதுவாக குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அது பாஜகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படும். பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும், அதே மாதிரி அமித்ஷாவாகட்டும், எல்லோரும் சொந்த ஊர் அது குஜராத்தை பொறுத்த வரைக்கும். அங்கே எப்படியாவது பாஜகவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க தொடர்ச்சியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இப்போது அமைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் அதே மாதிரி ஆம் ஆத்மி கூட்டணி என்பது ஒரு சில நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதற்கு மத்தியில் இந்த வெற்றி என்பது வந்திருக்கிறது. இந்த குஜராத்தை பொறுத்த வரைக்கும் மோடியும் அமித்ஷாவும் அங்கே தனி கவனம் செலுத்திட்டு இருக்கிறதாக தான் செய்திகளிலும் அதே மாதிரி அரசியல் வட்டாரங்களிலும் பேசப்பட்டுச்சு. அமித்ஷா வந்து அங்கே போட்டிடுறார் காந்தி நகரில், மோடி வந்து உத்தரப்பிரதேசத்தில் போட்டிடுறாரு. இருந்தாலும் குஜராத்தினுடைய வெற்றி என்பது அவர்களுக்கு தேவைப்படுவதாக ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 2014 தேர்தலில் 75% வாக்குகளை பாஜக என்பது வாங்கியிருந்தாங்க. 19 76%, 1% அதிகரித்து, இது கூட குறைய ஒரு கொஞ்சம் மார்ஜின் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஆனால் கிட்டத்தட்ட 76% வரைக்கும் அவர்கள் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ சூரத்தில் வெற்றி பெற்ற முகேஷ் தலாலினுடைய வெற்றி ஏன் சர்ச்சையாகுது அப்படின்னா, அங்கே போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர், அவர் பேர் வந்து நிலேஷ் கும்பானி, அவருடைய வேட்புமனு என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு நாமினியாக வந்தவர்களுடைய கையெழுத்துக்கள் வந்து அது அவர்களுடையது இல்லை அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் சொல்லப்பட்டு, அதை தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கிட்டு அந்த வேட்பாளர்களுடைய மனுவை நிராகரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 பேரினுடைய கையெழுத்துக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன, அதனால் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் வந்து காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய உறவினர்கள், ஒருத்தர் வந்து தொழில் முறை நண்பர். இப்போது காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து பாஜக எழுப்பின புகார் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. எங்கள் தரப்பில் இருந்து அவர்கள் எங்கே போனாங்கன்னே தெரில, கடத்தி கொண்டு போகப்பட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். சரி, பாஜக வேட்பாளர் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார், மீதி சுயேட்சைகள் என்னானாங்க அப்படின்னா, சுயேட்சைகள் கிட்டத்தட்ட எல்லா சுயேட்சை வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்பு மனுவை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் அங்கே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. வேட்பாளர்கள் பொதுவாக ஒரு போட்டியிடுறாங்க அப்படின்னா, எதிரான வாக்குகளை எப்படியாவது மடைமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறக்காக நிறைய டம்மி வேட்பாளர்ஸ் போடுவாங்க. இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் அதிக அளவு, கிட்டத்தட்ட 10 வேட்பாளர்கள் பக்கம் அவர்கள் திரும்ப பெறப்பட்டது அப்படிங்கிறது, போட்டியில் காங்கிரஸ் இல்லை, அவங்களுடைய மனுவை நம்ம நிராகரிச்சிருக்கோம், அதன் அடிப்படையில் சுயேட்சை வேட்பாளர்கள் எதற்கு அப்படிங்கிற அளவில் அவர்களை வந்து வாபஸ் செய்ய வைத்ததாக பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் அவர் வந்து வினோத் தாவுடே அவர் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. நாங்கள் தான் சொன்னோம் சுயேட்சைகள் கிட்ட, அதனால் அவங்க வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னதாக பார்ப்பதா இல்லை மிரட்டியதாக பார்ப்பதா அப்படிங்கிறத உங்களுடைய கவனத்துக்கே விட்டுறோம். அசம்பிளி எலெக்ஷன் ஆகட்டும், அதே மாதிரி மக்களவைத் தேர்தல் ஆகட்டும், ரெண்டுலேயுமே கடந்த முறை பாஜக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 2002 வந்து காங்கிரஸ் வந்து 77 சீட்டிலிருந்து 60 சீட்டு இழந்து 17 சீட்டாக மாறினாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 99 சீட்டில் இருந்தவங்க 57 சீட்டு கூட வந்து 156 சீட்டாக மாறினாங்க. ஓட்டிங் பர்சன்டேஜும் கிட்டத்தட்ட 52% வரைக்கும் பாஜக வாங்கினாங்க. அங்கே மொத்தம் 182 சீட் இருக்குது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கது. அப்போ இந்த சூரத்தினுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக நடந்துக்கிட்டாங்களா, இல்லை தேர்தல் ஆணையம் இதில் இன்னும் விழிப்போடு இல்லையா, பாஜக தன்னுடைய சுத்து விளையாட்டை திரும்பவும் அங்கே செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் ஒரு சேர வருது. சூரத் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் திரிபுரா. திரிபுராவை பொறுத்த வரைக்கும்
அங்கே கிட்டத்தட்ட 4 இடங்களில் வாக்குப்பதிவு என்பது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி சிபிஐஎம் கட்சி வந்து ஒரு புகாரை எழுப்பியிருக்கிறாங்க. தேர்தலை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 பகுதிகளில் 100% அதிகமாக வாக்குப்பதிவுகள் என்பது நடைபெற்றிருக்கிறது, பதிவாகியிருக்கிறது. இது எப்படி நடைமுறையில் சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற கேள்வியும் அவங்க எழுப்பியிருக்காங்க. இது வந்து நம் கண் முன்னான் தெரியக்கூடிய உதாரணங்கள், ஆனால் இன்னும் நிறைய மோசடிகள் நடந்திருக்கலாம் அப்படின்னு அந்த கட்சியின் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் விதிமுறைகள் என்பது பல இடங்களில் நடக்குது. எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டு வைக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் கள்ள மௌனம் காக்குதுன்னா சொல்லிட்டு இருந்தாலும் இம்மாதிரியான முறைகேடுகள் நடைமுறையில் நடப்பது என்பது தேர்தலின் மீதான நம்பிக்கையை இழக்கச் செய்வதற்கான ஒரு வழிவகையும் ஏற்படுத்துதுன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே நம்ம சண்டிகர் தேர்தல் பார்த்தோம். சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜகவை வெற்றி பெற செய்வதற்காக தேர்தல் அதிகாரி வந்து ஓட்டுகளை வந்து செல்லாததாக மாற்றினார். அதுக்கப்புறம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றம் கடுமை காட்டிய பிறகு அங்கே திரும்பவும் மறு வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்று அந்த கவுண்ட்டை திரும்பவும் பண்ணி அங்கே ஜெயித்ததாக அந்த முடிவை மாற்றினாங்க. அப்போது கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய சில விஷயங்கள் நம்ம மாற்றுறோம், அதன் மீது புகார்கள் தெரிவிக்கிறோம். ஆனால் கண்ணுக்கே தெரியாத பல குற்றங்கள் இந்த சமீப காலங்களில் நடைபெற்றுருக்கு. அதையெல்லாம் கலைந்தால் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்படுகிறது, இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர வேண்டியது இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வெறுமனே கண் துடைப்பிற்காக இந்த தேர்தல் என்பது நடைபெறுதா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. ஏற்கனவே இந்தியா கூட்டணியினர் முன்வைக்கக்கூடிய மோடி திரும்பவும் வந்துட்டால் தேர்தல் நடக்காது அப்படிங்கிறதும் சூரத் தேர்தலில் பாஜக வேட்பாளருடைய வெற்றி என்பதும் பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த எதிர்கட்சியினுடைய புகார்கள் மீது தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரியல, என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன இருந்தாலும் சரிசமமான வாய்ப்புகளை உறுதிப்படுத்த வேண்டியது என்பது இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அதை அவர்கள் சரிவர செய்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியோடு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.